ஹலோ கைஸ், மன்னன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் ரிலீஸுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பொன்னியின் செல்வன் சோழர்கள் பற்றிய கதை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சோழர்களோட வம்சாவளியினர் இன்றும் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சோழர்கள் படையில் முதன்மை தளபதிகளாக இருந்த பழுவேட்டரையர்கள், பழுவூரை ஆண்ட மறவர்கள் தான் சோழர்கள் படையில் முதன்மை தளபதிகளாக இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பொன்னியின் செல்வனில் இந்த பழுவேட்டரையர்கள் கதாபாத்திரங்கள் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பழுவேட்டரையராக சரத்குமார் அவர்களும் சின்ன பழுவேட்டரையராக பார்த்திபன் அவர்களும் பண்ணியிருக்காங்க. பழுவேட்டரையர்கள், இந்த பழுவேட்டரையர்கள் யாருன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். பழுவூரை ஆட்சி செய்த மறவர்கள் பழுவேட்டரையர்கள் எனப்பட்டனர். இவர்கள் சோழ வம்சத்தின் தளபதிகள், சோழ படைகளை முன்னின்று வழிநடத்தும் மறவர்கள். பழுவூரை ஆட்சி செய்த மறவர்களில் குறிப்பிடத்தக்கவர் கண்டன் மறவன் பழுவேட்டரையர் எனப்படுவார். இன்றும் பழுவூரை ஆட்சி செய்த பழுவேட்டரையர்களின் புகழை எடுத்துரைக்கும் வண்ணமாக பழுவூரில் மறவனீஸ்வரம் என்ற கோயில் இன்றும் புகழ்பெற்று விளங்குகிறது. கண்டன் மறவன் பழுவேட்டரையர் பழுவூரில் மறவனீஸ்வரம் கோயிலை கட்டியுள்ளார். கண்டன் மறவன் பழுவேட்டரையர் பல கோயில்களுக்கு நற்பணிகளையும் செய்துள்ளார். பழுவூரை ஆட்சி செய்த மறவர்கள்தான் சின்ன பழுவேட்டரையர், பெரிய பழுவேட்டரையர் கதாபாத்திரமாக பொன்னியின் செல்வன் நாவலில் இடம்பெற்றுள்ளனர். இந்த பழுவேட்டரையர்களை பற்றி பொன்னியின் செல்வன் நாவலில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிந்து கொள்வோம். பழுவேட்டரையர்கள் என்பவர்கள் பழுவூரை ஆட்சி செய்த சிற்றரசர்கள், சோழ வம்சத்தின் தானாதிகாரி பழுவேட்டரையர். போரில் 64 விழுப்புண்களை பெற்றவர் பெரிய பழுவேட்டரையர் எனப்படுவார். பொன்னியின் செல்வன் நாவலில் இவரது முதிய பருவத்தில் நந்தினியை மணந்துள்ளதாக பொன்னியின் செல்வன் நாவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நந்தினியின் மாய வலையில் இவர் விழுந்துள்ளதாகவும் பெரிய பழுவேட்டரையர் பற்றி பொன்னியின் செல்வன் நாவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச வம்சத்தை காப்பதற்காக சபதம் எடுத்தவர்கள் பழுவேட்டரையர்கள். தவறும் பட்சத்தில் தம்மை தாமே காளிக்கு நரபலி கொடுப்பார்கள் பழுவேட்டரையர்கள். இந்த பழுவேட்டரையர்களின் வழி வந்தவர்கள் அவரது சந்ததியினர் நம் காலத்திலும் வாழ்கின்றனர் என்பது நமக்கெல்லாம் எவ்வளவு பெருமை சேர்க்கும். முக்குளத்தோர் இனத்தில் பிறந்தவர்கள் பழுவேட்டரையர்கள். பெரிய பழுவேட்டரையருக்கு குழந்தைகள் இல்லாததால் சிறிய பழுவேட்டரையர்கள் வழிவந்தவர்கள் இன்றும் வாழ்கிறார்கள். சின்ன பழுவேட்டரையர் வழிவந்த அரங்கராச பழுவேட்டரையர், விக்ரமகர்ண பழுவேட்டரையர் என பழுவூரை ஆண்ட தேவரினத்தின் வாரிசுகள் இன்றும் சோழ வம்சத்தின் வழியினராக நம்மிடம் வாழ்ந்து வருவது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை தரக்கூடிய செய்தியே ஆகும். காலத்தின் போக்கில் நாம் நம் முன்னோர்களை மறந்துவிட்டு சென்றாலும் முன்னோர்கள் செய்த தியாகங்கள், வீரங்களும் அவர்களை மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பழுவூரை ஆட்சி செய்த மறவர்களின் புகழ் மீண்டும் தரணியெங்கும் பரவட்டும். பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் புகழ் தரணியெங்கும் பரவட்டும். கண்டன் மறவன் பழுவேட்டரையர் புகழ் மீண்டும் தரணியெங்கும் பரவட்டும். நன்றி, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன்.